हाई डियर सब्सक्राइबर्स एंड फ्रेंड्स वेलकम टू क्राफ्ट तमिल चैनल नम चैनल सब्सक्राइब பண்ணலனா सब्सक्राइब பண்ணி வெச்சுக்கோங்க நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துறேன் இத வச்சு நம்ம ஒரு பிக்கி பேங்க் செய்ய போறோம் அதாவது ஒரு உண்டியல் செய்ய போறோம் சரிங்களா அந்த உண்டியல் என்ன டிசைன்ல வேணா செய்யலாம் நம்ம வந்து பிக்கி டிசைன்ல செய்யலாம் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த மேல இருக்கிற அந்த கவரை பிரிச்சு எடுத்துக்கோங்க பிரிச்சிட்டு நம்ம இந்த பாட்டில்ல வந்து பெயிண்ட் பண்ண போறோம் நாம வந்து பிக்கி பண்றனால நான் வந்து பிங்க் கலர் எடுக்கறேன். நீங்க என்ன மாதிரி டிசைன்ல பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கலர் சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்டையும் அண்ட் வந்து பிங்க் கலர் பெயிண்டையும் கலந்து வச்சிருக்கேன். ஏன்னா என்னோட பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி லைட் பிங்க் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பண்றேன். நீங்க லைட் பிங்க் இருந்தா கூட இது மேலே இப்படி அடிச்சுக்கோங்க. நம்ம ஸ்பாஞ்ச் பிரஷ் இருக்குல்ல அதை வச்சு நான் அடிக்கிறேன் அந்த ஸ்பாஞ்ச் பிரஷ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணாதான் அந்த வீடியோ பார்க்கலனா நான் வேணால் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ வந்து நான் இது ஃபுல்லாத்தையும் இந்த பிங்க் கலர் வச்சு அடித்து முடிச்சுக்கிறேன் எப்படின்னா அந்த மூடியோடு விடாதீங்க மூடி அப்புறம் அதோடய கீழ் பகுதி எல்லா இடத்துலையுமே வந்து பிங்க் கலர் இப்படி அடிச்சிடுங்க ஃபுல்லாக அடித்தாச்சு ஓகே அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு நாலு மூடி தேவைப்படும் இந்த மாதிரி நாலு மூடி எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்படி சைடில் மட்டும் நம்ம வந்து பிங்க் கலர் அடிக்கணும் ஃபுல்லாலாம் நம்ம அடிக்க தேவையில்லை இப்படி அந்த மூடியோட சைடில் மட்டும் அடிச்சுக்கோங்க சுற்றியும் இதுக்கு வந்து தண்ணி கலக்காமல் அடிங்க ஓகேவா இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுற எதுக்குமே நீங்கள் வந்து தண்ணி கலக்கக்கூடாது தண்ணி கலந்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் அடுத்து இந்த மாதிரி மடித்தா மடங்குற மாதிரி வழுவழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அந்த அட்டையில் வந்து இப்படி ஒரு காது மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் காது மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி ரெண்டு தேவைப்படும் ஒன்று வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதையே அளவை வச்சு அதுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ரொம்ப சின்னதாக அந்த வாட்டர் கேன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி விடுங்க லைட்டாக இப்படி மடித்து விடும்போது இன்னும் கொஞ்சம் நேச்சராக இருக்கும் அதுக்காக இந்த ரெண்டு காதையும் எடுத்து இப்படி மடித்து விடுங்க நான் அதனால தான் சொன்னேன் இப்படி மடித்தா மடங்குற மாதிரி நீங்கள் ஒரு அட்டை எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கார்ட்போர்டெலாம் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து இதுக்கு மடக்க முடியாது அதனால் இந்த மாதிரி வலுவலன்னு இருக்கிற மாதிரி அட்டை எடுத்துக்கோங்க ஏதாச்சும் இருக்கும்ல அந்த அட்டை எடுத்துகிட்டு அது மேலே இப்படி காது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்குமே நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பிங்க் கலர் மட்டும்தான் தேவைப்படும் கொஞ்சம் லைட் பிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒயிட் கலரையும் கலந்து கலந்து அடிச்சுட்டு இருக்கேன் இப்போ காதும் ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்போ இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த மூடியிலலாம் கலர் பண்ணி வச்சோம்ல அதை வந்து இதுக்கு கீழே இப்படி ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஃபெவிகால் வந்து பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக ஒட்டாது அதனால் நீங்கள் ஹார்ட் க்ளோ இருந்துச்சுன்னா ஒட்டுங்க அப்படி இல்லைனா ஃபெவிஸ்டிக்கு சாரி ஃபெவி குயிக் இருக்கும்ல அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே நாலு பக்கமும் ஒட்டணும் இப்போ நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டிக்கோங்க அந்த வந்து ஒரு கால் மாதிரி சரியா நாலு கால் வைக்கணும் இந்த மாதிரி நாலு இடத்துலையும் வந்து இப்படி ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் ஒட்டியாச்சு அப்போ வந்து கால் மாதிரி நின்றுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் தானே நம்மளுக்கு அதனால் இந்த உண்டியலுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கணும் இல்லையா இந்த காயின்ஸ் போடுறதுக்காக அதுக்காக அதோடய சென்டரில் இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி வச்சு நீளமாக ஒரு காயின் போகிற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அந்த தனியாக அந்த பீஸை மட்டும் இப்போ ரெண்டு சைடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அறுத்து தனியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக ஓகே இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நம்ம காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு அடுத்து இதுக்கு வந்து நம்ம கண் காது இதெல்லாமே வச்சிடலாம் இந்த காதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிருச்சு இது மேலே எடுத்து இப்படி ஒட்டி விட்டுடுங்க கரெக்டாக அந்த வாட்டரிக்கனோட ஸ்டார்டிங் பகுதியில் அங்கே ஒட்டினா தான் நம்மளுக்கு வந்து தலை மாதிரி இருக்கும் நல்லா அதனால் அந்த இடத்துல இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க ஓகே இந்த மாதிரி காது மாதிரியே கொஞ்சம் வளைச்சா மாதிரி ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அதை இப்படி வளைச்சி விடுங்க உங்கள் கையிலேயே நல்லா அது எந்தளவு வந்து நீங்கள் பெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவு வளைச்சி விடணும் அப்போ தான் பார்க்குறது நல்லா ஒரு நேச்சரான ஒரு காது மாதிரியே இருக்கும் ஓகே இப்போ வந்து வளைச்சாச்சு அடுத்து கண் இது வந்து கூகுள் ஐ ஐன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் எங்கிட்ட இருக்கிற சைஸ்லேயே பெரிய சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் இது இல்லைனா ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதே மாதிரி நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி கூட கட் பண்ணி ஒட்டலாம் நான் வந்து என்கிட்ட இருக்குன்றனால யூஸ் பண்ணுறேன் இல்லைனா நீங்கள் வந்து அந்த பாட்டில் மேலேயே அழகாக பெயிண்ட் வச்சு வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா தனியாக ஏ ஃபோர் ஷீட்டில் வரைஞ்சி கூட நீங்கள் இது மேலே ஒட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மேலே கண் வந்து ஒட்டியாச்சு இந்த கண் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கு இல்லையா அது மட்டும் தனியாக அப்படியே ஆடிட்டே இருக்கும் நம்ம எந்த பக்கம் திருப்புறமோ அந்த பக்கம் கண் திரும்புகிற மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து வந்து நம்ம மூக்கு வைக்கணும் அந்த மூடி இருக்குல்ல அதோடய சென்டரில் ஒரு பிளாக் கலர் எடுத்து இந்த மாதிரி பட்ஸில் நான் இப்படி கொடுத்துக்குறேன் ஓகே நீங்கள் ஸ்கெட்ச் இருந்தால் கூட அதில் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூக்கு ரெண்டு வச்சு விட்ருங்க அந்த பிக்கிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு உண்டியலாகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு பிக்கி டிசைனில் இருக்கும் நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே இப்போ நம்ம இதில் வந்து காயின் போட்டு பார்க்கலாம்
நம்மளுக்கு வந்து நல்லாவே போகுது. நம்ம 10 ரூபா காயின் போட்டேன், அண்ட் வந்து 5 ருபி காயின், அப்புறம் 2 ரூபா 1 ரூபா எல்லா காயினும் வந்து நான் இதுக்குள்ளே போட்டு பார்த்தேன். இப்போ நம்ம போட்டாச்சு. இதேமாரி நீங்கள் ஒரு உண்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் நீங்கள் எடுத்தாகணும். நம்ம உண்டியல் எப்படி கஷ்டப்பட்டு எடுப்போமோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. பெரிய வாட்டுக்குன்னா மூடி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஃபுல்லாக ஆகிடுச்சுனா நீங்கள் வந்து உண்டியல் எப்படி உடச்சி எடுப்பீங்களோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வரும். இது எல்லாமே பண்ணிட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு நம்ம ஒன்றும் வாழை வைக்கலன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதே அட்டையில் கொஞ்சம் வால் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நான் அந்த இடத்துல ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு லைட்டாக அது மேலேயும் இந்த மாதிரி பிங்க் கலரையே ஃபுல்லாக அடிச்சு விட்டுட்டேன். ஃபுல்லாக பிங்க் கலரில் தானே இருக்கும், அதனால் ஒரு சின்ன வால் ஒன்று வச்சுருங்க. சரி, அது முன்னாடியே வச்சுக்கோங்க, நான் அது மறந்துட்டேன், அதனால் இப்போ லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட உண்டியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பிக்கி மாடலில் தான் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பூனைக்குட்டி மாதிரி பண்ணலாம், ஒரு நாய்க்குட்டி மாதிரி கூட பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பெட்டு பிடிக்குமோ அந்த பெட்டு மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் மணி சேஃப்டி பண்ண மாதிரியும் இருக்கும், நீங்களே கையிலேயே ரெடி பண்ண கிராஃப்ட் மாதிரியும் இருக்கும். இது வந்து ரொம்ப நாளாக ஒரு குட்டி எனக்கு டெய்லியும் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு கிராஃப்ட் தான். நானும் கண்டிப்பாக போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் அந்த குட்டிக்காக நான் இந்த கிராஃப்ட் டெடிகேட் பண்ணுறேன், அண்ட் உங்கள் எல்லாருக்காகவுமே தான், ஓகேவா? ஓகே, இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.